அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். உலக செய்திகளையும் தாண்டி ஒரு சில கேள்வி, இது வந்து வீடியோ ஷேர்னு எடுத்துக்காதீங்க, என் சந்தேகத்தை போக்கக்கூடிய கேள்விகளை நான் உங்களிடம் கேட்குறேன்னா, நீங்கள் நிறைய அனுபவம் வாய்ந்தவர்கள், நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க இல்லையா, அதன் அடிப்படையில் உங்ககிட்ட இந்த வீடியோவை நான் காட்டுறேன். நான் இந்த வீடியோ பதிவில் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, அந்த தண்ணி தெளிக்கிறாரில்ல, அந்த தண்ணி தெளித்த உடனே அதுக்கு பிறகு நார்மலாக தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அப்படி ரொம்ப இதாகிடுறாங்க, ஒரு மாதிரி கீழே விழுறது செய்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே அந்த தண்ணிக்கு அவ்வளோ பவர் இருக்கா, இல்லை அவங்க உடம்புக்குள்ளே இந்த அளவுக்கு கெட்ட ஆவிகள் இருந்து வெளியேறுகிறதா, ஒரு கெட்ட ஆவி உடம்புலேருந்து வெளியேறினா எப்படி இருக்கும், நிறைய ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்க்குறல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்குமா, இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, நிஜமாக இருக்குமா இல்லை நடிப்பாக இருக்குமா, எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. சப்போஸ் இந்த கூட்டத்தில் யாருன்னா கலந்துக்கிட்டவங்க இதில் இருந்திருந்தீங்க அப்படின்னா, இல்லை நான் பார்த்தேன் நிஜமாகவே இது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் உங்களோட கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. ஏன்னா இந்த வீடியோ பதிவு வந்து பெரிய அளவுக்கு பகிர்ந்துட்டு இருந்தாங்க, இங்கே பாருங்கள் எல்லா மதத்துலேயும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்க தான் செய்யுது, இந்து மதத்தில் மட்டும் இல்லை எல்லா மதத்துலையுமே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இது ஒரு நான் கேள்வியாக கேட்குறேன், இது வந்து நிஜமாகவே இருக்குமா இல்லை ஒரு செட்டப் மாதிரி நடிக்க வைத்திருப்பார்களா இல்லை எப்படின்றத நீங்கள் எனக்கு அதை பதிலாக சொல்லுங்கள். நம்மளுக்கு எதுக்குப்பான்னு சொல்லிட்டு ஓரமாக அந்த தவளை மாதிரி அப்படியே உக்காந்து ஜாலியாக காலியாக காலாட்டிக்கிட்டு சரி சரி நம்ம பாட்டுக்கு நம்ம உழப்பை பார்த்துட்டு போவோம், எதுக்கு இந்த வீடியோ பதிவுலாம் அப்படின்னு இருந்தோம்னா, அதுக்கு உங்களுக்கு அந்த வீடியோ பதிவு ஒன்று போட்டிருக்கேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்க வேண்டிதான். இல்லை நாம் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உக்காந்தோமா அப்படியே தூக்கத்தை போட்டோமா, தூக்கத்துலேருந்து எழுப்பி விட்டால் எப்படி இருக்கும், ஒருத்த காலையில் ஒரு 5 மணிக்கு டே எந்திரா அப்படின்னா போதும், எந்திரிச்சு உக்காந்தாலும் அப்படியே இப்படி தூங்கி விடுவாங்கள்ல அந்த மாதிரி. இந்த பார்த்தோன்னு என்னுடைய நினைப்பு அப்படியே வந்தது, அப்படியே என்னை உரித்து வைத்தார் போல் இருந்தது இந்த நாய்க்குட்டி. அதனால் இதையும் நான் உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சிருந்தேன், அதை காட்டிட்டு அப்போ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ மற்ற பதிவுகளை இன்றைக்கி செதுக்கி விடலாம். ஸோ வீடியோக்கள் பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோக்கள் போகலாம். இந்தியாவில் எலெக்ஷன் ஃபீவர் வந்து பெரிய அளவுக்கு பயங்கரமாக பரவிட்டுருக்குல்ல. நேற்று இல்லை தொடர்ந்து 2-3 நாளாக சனாதன தர்மத்தை பற்றி பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. அதற்கு அந்த பக்கம் பதில் அறிக்கைகள் எல்லாமே தொடர்ந்து பார்க்குறீங்க. அதை தொடர்ந்து இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில இன்விடேஷன், குறிப்பாக அந்த G20 இன்விடேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, பாரத் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது இந்திய பிரசிடெண்ட் அப்படின்னு பல்லு பாரத் பிரசிடென்ட் மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ சிறப்பு கூட்டத்தொடர் நடக்க போதில், அந்த சிறப்பு கூட்டத்தொடரில் Article 1 மாற்றத்தின்படி இந்தியாவை வந்து முழுமையாக பாரத்னு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக ஏற்கனவே பாரத் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாருமே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லு தான், ஆனால் அதை முழுமையாக பயன்படுத்துகிறாங்களா என்னன்னு தெரியல, இல்லை ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சொல்லை இப்போ பயன்படுத்தி ஒரு பெரிய விவாதத்தை கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. ஆனால் எதிர்கட்சிகளோட கூட்டணி I.N.D.I.A. இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய கூட்டணி வந்து பெரிய விமர்சனத்தை முன் வச்சுருக்காங்க, எங்களுக்கு பயந்து தான் மாற்றிட்டாங்க, அந்த பயம் இருக்கணுன்ற அளவுக்கு பேசப்படுகிறது. சரி இதுக்கப்புறம் ஒரே ஜாலியாக இருக்கும், நம்ம அந்த தவளை மாதிரி இருக்கிற பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் வேடிக்கை பார்க்க வேண்டியதாக என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ இன்னும் ஒரு 3 மாதம் இந்த பக்கம் ஒரு 5 மாதம் தாங்கணுங்கன்னு, ஒரு 5-6 மாதம் வேறு லெவலில் இருக்கும் போது சம்பவம், இப்போருந்தே அதுக்கான எலெக்ஷன் கேம்பிங் வந்து பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பப்போ நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், நம்மளும் கொஞ்சம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் அந்த எலெக்ஷன் கேம்பிங்கில், என்ன நிறைய கிடைக்கும் நம்மளுக்கான கண்டென்ட் வந்து கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம மற்ற பதிவுகள் அப்படின்னா, இந்த கிளைமேட் சேஞ்சஸால் பாதிக்கப்படுகிற நாடுகளில் நேற்று வந்து பிரேசிலில் சரியான மழைங்க, மழைனா எதுக்கு, ஏற்கனவே ரொம்ப காஞ்சி போயிருந்த பிரேசிலுக்கு திடீர் மழைப்பொழிவு ஒரே நாளில் கொட்டி தீர்த்துருச்சுங்க. ஒரே நாளில் கரெக்டாக காலையில் ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கான், கரெக்டாக பெஞ்சு விடிய நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. இந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து பிரேசிலில் போன வருஷம் கூட இதே மாதிரியான வெள்ள பாதிப்புகள் வந்தது, ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள். அப்போ நம்ம ஸ்பெயினில் இன்னும் குறையவே இல்லை, ஸ்பெயினில் அந்த தாக்கம் அந்த வெள்ளத்தோட பாதிப்பு அப்படியே இருக்கிறது, அதுக்கப்புறம் பிரேசில் அப்படியே துருக்கியும் சேம் தான் லைக் தான். அப்புறம் அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரீஸ்,
இருக்கு. இது வரைக்குமே வந்து அதிகமான நாள் காட்டுத்தீயால் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நாடு எதுனா கிரீஸ் தான். கிரீஸுக்கு இன்னைக்கு சாதாரண சிவப்பு எச்சரிக்கையில் டபுள் ட்ரிபிள் மடங்கான சிவப்பு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நாங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோன்ற மாதிரி கிரீஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த மேபி நான் வீடியோ வெளியிடுறேன், நாளை நம்ம கிரீஸோட மதிப்புகள் பார்க்கலாம். அந்த அளவுக்கான ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நேற்று ரஷ்யாவில் திடீர்னு பார்த்தீங்கன்னா எயில்ஸ் மத ஆலாங்கட்டி மலைங்க. ஆலாங்கட்டி மலைனா ரொம்ப பெரிய பெரிய சைஸ், கார்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது நவ்ரோசி பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில், இந்த நவ்ரோசி பிரிக்ஸ் பகுதியில் தான் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த மலை பொழிவு பெரிய பெரிய ஆலாங்கட்டி மலை வெளியே நிறுத்தி வச்சிருந்த கார் எல்லாமே வந்து சேதாரமாயிடுச்சேன். கண்ணாடி உடஞ்சிருக்கு, காரு கொஞ்சம் அப்படியே குழி விழுந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பாருங்கள் அந்த அளவுக்கான ஆலங்கட்டி மலை. ஏதோ அவசரத்துக்கு பிறந்தவனேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ அவசரத்துக்கு பொழிஞ்ச மலை போல் அந்த அளவுக்கு பெரிய பெரிய அளவுக்கான ஆலங்கட்டி மலை. நம்ம நேற்று கூட சவுதி அரேபியாவில் பார்த்தோம்லாம் இதே மாதிரியான ஆலங்கட்டி மலை இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த பக்கம் ரஷ்யாவிலையும் பொழிந்திருக்கிறது. ஸோ வெயிட் அண்ட் சீ. அடுத்த அப்டேட் என்னென்னா, பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கம்ப்ளீட்டாக வந்து இரண்டு பார்டர் கிரியேட் பண்ணுறேன், ஒன்று வந்து இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க், இன்னொன்று வந்து எகிப்து. சட்டவிரோத செயல்கள் நாளுக்கு நாள் நம்ம எல்லை பகுதியில் நிறைய ஊடுருவதுனால கம்ப்ளீட்டாக ஒரு வேலி மாதிரி போட்டு தடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஜோர்டன் இருக்குல்ல, அப்படியே இந்த ஜோர்டனில் ஆரம்பித்து இந்த பக்கம் தான் எகிப்து முழுவதுமே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பெரிய வேலி மாதிரி போட்டு சட்டவிரோத செயல்கள் பெரிய அளவுக்கு இருக்க அதை நான் தடுக்க போகிறேன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. நேற்று உக்ரைனில் குறிப்பாக மெடிக்கலில், அதை பாராமெடிக்கல் மருத்துவத்துறையில் வேலை செய்கிறாங்க இல்லையா, மருத்துவத்துறையில் வேலை செய்கிறவர்களுக்கான அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்காங்க. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள், போதும் நீங்கள் சேவை செஞ்சது போதும், உங்களோட சேவை எங்களோட இராணுவத்துக்கு தேவை அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த தேவையின் அடிப்படையில் இதுக்கப்புறம் நீங்களும் கம்பல்சரி வந்து சேரணும், எத்தனை நாள் நீங்கள் மருத்துவத்தில் இருந்தீங்கன்றதுக்காக விட்டு வச்சுருந்தோம், இப்போலாம் அப்போல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிபப்ளிக் பிரசிடென்ட் கேண்டிடேட் இருக்கிறல்ல ராமசாமி, என்ன ராமசாமி, விவேக் ராமசாமி அவர்கள் வந்து ஒரு கருத்தை ஒன்று தெரிவிச்சிருக்கிறாரு. ரஷ்யாவை எப்படியாவது அமெரிக்கா தூண்டிவிட்டு அணு ஆயுதத்தை போட வைக்கிறாங்க, ஒரு கான்ஃப்ளிக்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. இந்த ப்ரெஷர் கொடுக்கறனால தான் ரஷ்யா இந்த அளவுக்கு ஆக்டிவ் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. இதுக்கான முழு முதற் காரணம் யாரா, இப்போ தற்போது இருக்கக்கூடிய பைடன் அரசாங்கம். பைடன் அரசாங்கம் தான் மொத்தமாக அணு ஆயுதத்தை போட வச்சு மூன்றாம் உலக யுத்தத்தை பெரிய அளவுக்கு வளர்த்துறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட மிகப்பெரிய பிரச்சனைக்கான முழு காரணமே பைடன் தான் என்று ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து ரிபப்ளிக் கேண்டிடேட்லே இருக்கிற ஒரே ஒரு ஆள் நல்ல ஒரு பர்சன் யாருன்னா விவேக் ராமசாமி அவர்கள் தான் ஒரு அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்கன்றது சொல்லியிருக்கலையே. ஆனால் மக்கள் ஏற்றுக்கிறாங்களேன்னா விவேக் ராமசாமி அவர்களுக்கான விழுந்த ஓட்டுகள் வந்து கொஞ்சம் குறைவு தான்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மிகப்பெரிய ஒரு அப்டேட், நான் இதை தான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட பேசியிருக்கணும், இந்த மாதிரி நான் நிறைய டைலாக் உங்கள்கிட்ட சொல்கிறல்ல, இந்த அசோ மிலிட்டன்ஸ், அசோ மிலிட்டன்ஸை வந்து ஒரு நிதி உதவிகள் கொடுத்து நீங்கள் உக்ரைனில் போய் பங்கு பெறலாம், உக்ரைனுக்கான அந்த யுத்தத்தில் நீங்கள் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய சிஏ என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து நிறைய ஆட்கள், அதாவது கைது பண்ண ஆட்கள்னால் அமெரிக்காவுடைய சிஏஏ இருக்காங்க இல்லையா, சிஏஏ வந்து இந்த அசோ மிலிட்டன்ஸ் வந்து அமெரிக்காவுக்குள்ளே தாக்கல் நடத்துவதற்கு பெரிய திட்டங்கள் திட்டினாங்க. எல்லாமே மெட்டீரியல் எக்ஸ்போஸ்டு, மெட்டீரியல் எக்ஸ்போஸ்டுனா அந்த அளவுக்கு தாக்கல் நடத்துவதற்கான மெட்டீரியலை சேகரித்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு நபர்கள், ஒரு நாலஞ்சு பேரோட புகைப்படத்தை கூட பாருங்கள். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி போதும் உங்களோட சேவையை வந்து உக்ரைனுக்கு தேவைன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அமெரிக்கானுடைய நிலைப்பாடு, அதாவது அசோ மிலிட்டனுக்கான இந்த ஆதரவு, அசோ மிலிட்டன்களை தான் நியோ நாசிகள் அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து சொல்கிறாங்க. இந்த நியோ நாசிக்களை திடீர்னு அமெரிக்கா ஆதரிக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தை எப்படி ஆதரிக்கிறாங்களோ, இல்லை முஜாகிதீன் இஸ்புல் முஜாகிதீனை எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்களோ சேம் தான், அதில் எதுவும் பெரிய மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை. இந்த அசோ மிலிட்டன் குறிப்பாக எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா, மரியூப்பலுக்கு மேலே இருக்கிற பகுதியில் வந்து அப்போ ஒரு ஃபுட்பால் டீம் இருந்தது, அந்த ஃபுட்பால் டீம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அசோ மிலிட்டனாக மாறுறாங்க 2009-10 காலகட்டத்தில். அப்போ 2009-10 காலகட்டத்தில் இந்த குறிப்பாக வெள்ளை மக்களை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஒன்று. ஸோ அது வேண்டாம் நம்மளுக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2009-10 அப்போ அட் ப்ரெசண்ட் என்ன பண்ணாங்கன்னா, உக்ரைனே கொஞ்சம் தடை விதித்து கொஞ்சம் அடக்கு ஒடுக்குமுறையெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்க ஆரம்பத்தில். 2014 இந்த கிரிமியா பிரச்சனை வந்தது பார்த்திங்களா, ரஷ்யாக்கிட்ட, இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இந்த கிரிமியா பிரச்சனை வரும்போது அந்த ரஷ்யா மக்கள் மீது உக்ரைனுக்குள்ளே ஒரு வெறுப்பு பரவுதுங்க. அந்த வெறுப்பு பரவுனதுக்கப்புறம் 2015
இந்த பக்கம் உக்ரைனுக்குள்ளாரே ஒரு அணிவகுப்புமாக நடத்துகிறாங்க. அந்த அணிவகுப்புகளை அந்த அசோ மிலிட்டனை கொண்டு வந்து சேர்த்துறாங்க. ஆக்சுவலாக அதே 2015 கனடாவும் அமெரிக்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அசோ மிலிட்டன் வந்து தடை விதிக்கப்பட்ட இயக்கம், அதாவது நியோநாசிகள், அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங்லாம் கொடுக்க மாட்டோம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அது அது ஒரு நோட் பண்ணிக்கோங்க. 2010 2015 வரைக்கும் கிட்டத்தட்ட கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ட்ரைனிங்கு. அவங்களால இதுக்கப்புறம் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க எந்த விதமான இதுவுமே செய்யலை. குறிப்பாக ஜெனோசைட், அதாவது இனப்படுகொலைகள், யார் யாரெல்லாம் ரஷ்ய மக்கள் இருக்காங்களோ ரஷ்ய மக்களை ஓடி வேட்டையாடுறது, கொடூரமாக கொள்வது, வீட்டுக்குள்ளே போயிட்டு சூறையாடுறது, நிறைய திருடு சம்பவம் நிறைய இருக்குது. இவங்க எப்போ மாட்டினாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த 2015 காலகட்டத்துக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய நாடு தழுவிய ஒரு இயக்கங்களாக க்ரியேட் பண்ணி அப்ளிகேஷன்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அமெரிக்காவுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தோடனே அமெரிக்காவுக்கு சரியான கோபம், போடுற பொருளாதார தடையன்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா வந்து பொருளாதார தடையை போட்டாங்க. அந்த இயக்கத்தை முழுமையாக முடக்கிட்டாங்க. உலகம் முழுவதும் ஒரு டெரரிஸ்ட் குரூப், யார் அப்படின்னா இப்போ அசோ மிலிட்டன், அதாவது நியூநாசிக்கல் வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெரரிஸ்ட் குரூப் தாங்க இன்றைக்கி உக்ரைன் பெரிய அளவுக்கு வளர்த்திருக்கிறாங்க. அன்று அதாவது அமெரிக்காவால் பெரிய தீவிரவாதிகள் என்று அழைக்கப்படுகிற தீவிரவாதி என்று சொல்லப்படுகிற மக்கள் இன்று பெரிய புனிதவான்களாக ஆக்கப்பட்டு இன்றைக்கி அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு பரிந்துரைக்கிறாங்க. இவங்க வந்து இந்த களத்தில் கலந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா திடீரென்று இதே ஒரு சூழ்நிலை இந்த பக்கம் ரஷ்யா ஆதரிச்சதுன்னா அது பெரிய குற்றம், அது எப்படி ஏன் ஆதரிக்கலாம். ஆனால் அவங்க இந்த மாதிரி சூழ்நிலை வந்து எப்போனாலும் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கங்கள் திடீர்னு தீவிரவாதிகளாக இருப்பாங்க, திடீர்னு அவங்க நல்லவங்களாவாங்க. இப்போ குர்திஸ் மக்கள் இருக்காங்களா, குர்திஸ் மக்களே திடீர்னு தீவிரவாதிகளாக இருப்பாங்க, திடீர்னு நல்லவங்களாக இருப்பாங்க. எடுத்துக்காட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் வந்து அப்போ தீவிரவாதிகளாக இருந்தாங்க, இப்போ நல்லவங்களாக மாறுவாங்க. இதே மாதிரி விஷயந்தான், சேம் திங் தான். அவங்களுக்கு அதான் நல்லவங்களாக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க, தீவிரவாதிகளாக மாற்றிடுவாங்க, திரும்பி நல்லவங்களாக மாற்றுவாங்க, தேவைப்படும் போது பயன்படுத்தி கொள்வார்கள், அவ்வளோதான். அந்த வார்த்தைகள் தான் நோக்கி அதை வைத்து தான் உலக அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு வார்த்தையை வச்சு இப்போ ஆப்கானிஸ்தான் அழிக்கணுமா, தீவிரவாதிகள்னு போட்டு ஒரு முத்திரை குத்தி அங்கே அழிச்சிரு. ஈரான் பண்ணணுமா, ஐஆர்ஜிசியை வந்து தடை விதிக்கப்பட்ட இயக்கம், இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய ஈரான் ரெவல்யூட்டரி கார்டு இருக்கு இல்லையா, போடு, அது ஒரு தீவிரவாத இயக்கம், தடையே போடு, அவங்கள வந்து ஒரு வழி பண்ணிட்டு அது மாதிரி. இதுதான் கான்செப்டே, அந்த கான்செப்டில் வந்தது தான் திடீர்னு இப்போ இவங்களுக்கு புதுசாக வந்து தேவைப்படுறாங்க. சரி ஓகே போதும், அடுத்த டாபிக் வந்துடலாம் நம்ம. ஒலிம்பிக் அப்புறம் வந்து பேரா ஒலிம்பிக், இது இரண்டுத்துலேயே வந்து முழுமையாக ரஷ்யாவை வந்து நீங்கள் வெளியேற்றணும். அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏசியா நாடுகளில் இருக்கிறதா வந்து வெளியேற்றிருக்கிறாங்க. ஆனால் வந்து ஃபின்லாந்து, டென்மார்க், ஸ்வீடன், நார்வே, ஐஸ்லாந்து எல்லாமே வந்து ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து ஒலிம்பிக் கமிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் ரஷ்யாவையும் பெலாரஸையும் ஒருபோதும் நீங்கள் கலந்துக்க கூட அனுமதிக்க கூடாது என்று கடுமையாக ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட கலந்துக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று ஒரு தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதாவது யுனைடெட் நேஷன் இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆஃப் என்கொயரி, இந்த யுனைடெட் நேஷனுடைய கமிஷன் ஆஃப் என்கொயரி என்ன பண்ணாங்க, உக்ரைனில் போயிட்டு ஃபுல்லாக எல்லாம் நடத்திட்டு கடைசியில் ரஷ்யா ஒன்றும் இனப்படுகொலை செஞ்ச மாதிரி தெரியலையே. குறிப்பாக அந்த பௌச்சா பகுதியில் போனங்க, பௌச்சாவாக இருக்கட்டும், மற்ற எந்த பகுதியிலையுமே அது மாதிரி எங்களுக்கு தெரியலன்னு இன்றைக்கி உக்ரைன் வந்து கடுமையான கண்டனங்க. எப்படி நீங்கள் சொல்லலாம், எப்படி நீங்கள் வந்து ரஷ்யாவை எப்படி நீ இனப்படுகொலை அப்படி அந்த ஒரு வெறி, அந்த வெறி அவங்களால அடக்கவே முடியல. இப்போ திடீர்னு ஒருத்தர் சொன்னால் என்ன நடக்கும் சொல்லுங்கள், அந்த மாதிரியான ஒரு வெறி வந்து இன்றைக்கி உக்ரைன் வந்து ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு சிரிப்பு வந்துச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இனப்படுகொலைலாம் இல்லை, இது வந்து அமைதியாக போக வேண்டிய விஷயந்தான், பட் உக்ரைன் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணுதுன்னு சொல்லிட்டு உக்ரைன் மீதே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அப்படி சொன்ன உடனே இதை உக்ரைன் தரப்பில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இவங்க என்ன ஒரு ஆதாரத்தை இந்த அவருக்கு கொடுத்துருப்பாங்க? ஏன்னா அந்த பௌச்சா பகுதியை தாக்கல் நடத்தும்போது எவ்வளோ குற்றச்சாட்டு கொடுத்தாங்க, எவ்வளோ வீடியோ பதிவு அடடட, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் பர்சனையும் கொண்டு வந்து இறக்குறாங்க. களத்தில் இறக்கி பார்த்தாவே அந்த இன்சிடெண்ட்டை கண்டுபிடிச்சி இது ரஷ்யா தான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு உலகத்திலே ரொம்ப அதிபுத்திசாலியான கேஸெல்லாம் கண்டுபிடிச்ச நபர்கள்லாம் கொண்டு வந்து இறக்கி உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. உக்ரைனுக்கு ஆதரவான வீடியோக்கள்லாம் சேகரித்தாங்க. இதில் பைடன் அவர்கள் வேறு
கோரிக்கையை வச்சார் உலக நாடுகள்கிட்ட. அந்த ரஷ்யாவுக்கு எதிராக ஜெனசைட், அதாவது இனப்படுகொலை நேசிஞ்ச அந்த மாதிரி வீடியோலாம் அனுப்புங்களுக்கு தேவைப்படுதுனாங்களே, வந்து இவங்க கொடுத்து அப்போ எல்லாமே பொய்யா கோபால், நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம சொன்னால் நம்மளை திட்டுறாங்க, நீங்கள் வந்து ரஷ்யா ஆதரவாளர்னு சொல்கிறாங்களே. அப்போ இன்றைக்கி அவங்களே சொல்லியிருக்கு, அவங்க ஆளுங்க நியமித்து அந்த இன்டர்நேஷ்னல் கமிட்டியே வந்து இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைப்பா, இதெல்லாம் இவங்க வந்து செட்டப் பண்ணிட்டாங்களே, இதுக்கு நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள். அது மாதிரி எந்த இனப்படுகொலையும் பண்ணலை, எதுவுமே நடக்கலை. ஒரு யுத்தத்தில் நடக்கப்படுகிற வழக்கமான நடைமுறை தான் இது. அவங்க இவங்க மீது தாக்கல் நடத்துகிறாங்க, இவங்க அவங்க மீது தாக்கல் நடத்துகிறாங்க, அந்த வழி தான் அங்கே நடக்குதுங்க. மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த பள்ளிக்கூடங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டு அப்படியே குழந்தைகள் இருக்கிறதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அது வந்து ஆஸ் யூஷுவல் தான் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் சொன்னோடனே இந்த பக்கம் உக்ரைன் வந்து மிகப்பெரிய ஒரு கோபம். உக்ரைனுக்கு இது மட்டும் கோபம் இல்லை, உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குலாபே இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணிட்டார், இன்றைக்கி ரொம்ப விகிர்ந்து எழுந்துட்டார். எதுக்காக தெரியுமா, ஏற்கனவே இந்த ரொமானியா பார்டர் பக்கத்தில் அந்த இரண்டு துறைமுகத்தில் வந்து ரஷ்யா தாக்கம் நடத்தினோடனே ஒரு ட்ரோன் கொண்டு போயிட்டு போய் ரோமானியாவுக்குள்ளே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு உக்ரைன் அனௌன்ஸ் பண்ணுவோம். அடுத்த செகண்டு ரோமானியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இல்லை அப்படிலாம் வந்து எங்கள் நாட்டில் விழலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இதை கேட்ட உடனே குலாபி அவர்களுக்கு பயங்கரமான கோபம், ஓ சத்தியமாக சொல்கிறாங்க நான், அட எத்தனை பேர்னாலும் சத்தியம் பண்ணுறேன், கற்பூரம் அணைச்சி சத்தியம் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்கள் பகுதியில் விழுந்து வெடிச்சிருச்சு, எவ்வளோ ப்ரூஃப் வேணும், எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இதையெல்லாம் தாண்டி நீங்கள் விழுந்து வெடிக்கலைன்னா அது என்னங்க அர்த்தம் சொல்லுங்கள் அட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. இல்லை இல்லை நானும் ஒத்துக்கவே மாட்டேன், நேட்டோ நாடுகளுக்கு உள்ள விழுந்தால் வெடிச்சது, ஆமாம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு பதில் தாக்குதல் கண்டிப்பாக நீ நடத்தி தான் ஆகணும், இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன், அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க இப்போ உக்ரைன் வந்து. நீ கண்டிப்பாக நீங்கள் ஒத்து தான் ஆகணும் ரோமானியா, ரோமானியா வந்து பயப்படுதுன்ற அளவுக்குலாம் இப்போ உக்ரைன் வந்து உசுப்பேத்துறாங்க, அதாவது விழுந்த ட்ரோனு விழலன்னு சொல்கிற அளவுக்கு பயப்படுது நேட்டோ நாடு, நேட்டோ நாடே பயப்படுதுன்னா நாங்கள் எந்த அளவுக்கு எதிர்கொள்ளுன்ற ஒரு டாக்டிக்ஸை வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று துருக்கியில் என்ன பண்ணியிருக்காங்க, துருக்கியினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்காங்கல்ல, இந்த துருக்கியினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஃபைட்டர் ஜெட்டில் F4னுடைய விங்கு, அதாவது ஃபைட்டர் ஜெட்டில் கூடிய F4 விங்கு அப்படியே மேலேருந்து வந்து நின்று இந்த கார் ஒரு மூணு கார் மேலே வந்து போத்துன்னு விழுந்துருச்சுங்க. விழுந்தோடனே நல்ல வேலை அது வந்து கார் பார்க்கிங்காக இருந்தான், பப்ளிக் பிளேஸில் மற்ற விழுந்தால் கண்டிப்பாக 4-5 பேர் பக்கம் இறந்து போயிருப்பாங்களாம், கரெக்டாக கார் பார்க்கிங்கில் விழுந்தோடனே இப்போ என்னென்னா ஆர்மர் போர்ஸ் ஆஃபிக்கிற ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டாங்க. இந்த கார் ஓனர்லாம் சொல்கிறாங்கன்னா, எப்போ நீங்கள் இன்சிடெண்ட் ஆகட்டும் எதாக இருக்கட்டும் இதுக்கான இழப்பீடுகளை யார் தர்றது சொல்லுங்கள் அப்படின்னு கேள்விகளை கேட்டிருக்காங்க. நேற்று 24 மணி நேரத்தில் 550 அகதிகள் வந்து இந்த பக்கம் கேனேரி தீவுல இருந்து அப்படியே பக்கத்தில் ஸ்பெயினுக்கு வந்திருக்காங்களாம், இதுவுமே வந்து அதிகமான தொகை, அதிகமான தொகை அப்படின்னா 550 பேர்ன்றது அதிகமான மக்கள். நேற்று நம்ம 334 பக்கத்தில் சொல்லியிருந்தோம்ல அந்த இங்கிலீஷ் சேனல் வழியாக, இந்த கேனேரி தீவுலேருந்து அதிகமான அகதிகள் நார்மலாக ஸ்பெயினுக்குள்ளே போவாங்க, இப்போ அதிகமான அகதிகள் வெளியே அதாவது போயிட்டே இருக்காங்க. இது இன்சிடென்ட் திடீர்னு இன்றைக்கே சொல்கிறேன்னா, நேற்று ஸ்வீடனில் என்ன பண்ணியிருக்கா, ஒரு அகதி இது மாதிரி ஓடி வந்த அகதி என்ன பண்ணியிருக்கிறாரு, கையில் கத்தியும் ஒரு கல்லும் எடுத்துகிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே அந்த படி மேலே ஏறி போயிட்டு கத்தியை காட்டி மிரட்டி ஒரு ரெண்டு மண்டை குத்து குத்திருக்கிறாரு, அங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொலை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அகதிகள் வந்து இலீகலாக செய்கிறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் பெரிய அளவுக்கான அகதிகள், இதுவரை இந்த அளவுக்கான அகதிகள்லாம் உள்ளே வரவே இல்லை, ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து நிறைய மக்கள் தொடர்ந்து வந்தவனம் தான் இருக்காங்க. உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் என்னென்னா, வடகொரிய அதிபர் செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட ரஷ்ய அதிபர் புடினை நேரில் சந்திப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. ரஷ்யா கிளம்புகிறார், ஏற்கனவே ரஷ்யாவும் அந்த பக்கம் வடகொரியாவும் பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு அமெரிக்கா பொங்கி கொண்டு இருக்கிறது, இந்த பொங்கலுக்கு தண்ணியை ஊற்றி விட்டாங்க உள்ள, ஏன் பொங்குற கொஞ்சம் அமைதியாருன்ற மாதிரி. புடின் அவர்களோட சந்திப்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னோட சந்திப்பும் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வளோ சீக்கிரம் அவர் நாட்டை விட்டே வெளியே போகாத ஒரு ஆள் கிளம்பக போகிறார் ரஷ்யாவுக்கு, இது மிகப்பெரிய ஒரு அப்டேட் தான். பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆப்கானிஸ்தானில் எஞ்சி இருக்கக்கூடிய அமெரிக்கனுடைய இராணுவ தளவாடங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக தீவிரவாத கைங்களுக்கு போயிடுச்சான், தாலிபான்கள் கைகளுக்கு கிடையாதான், தீவிரவாத கைங்களுக்கு போயிட்டு நீங்கள் அங்கிருந்தால் பாகிஸ்தானை பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்த திட்டமிட்டுருக்கிறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக சொல்லியிருக்காங்க. நைஜீரியாவில் 12 சட்டவிரோத எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை வந்து இராணுவத்தால் அழிச்சு அழிச்சிட்டாங்களாம், என்னப்பா அவங்களுக்கு அரசாங்கத்தோட பர்மிஷன் இல்லாமல், நாங்கள் தான் ஏற்கனவே பெரிய பெரிய அண்ணங்கட்டெலாம் சைன் அப் பண்ணி அவங்க தான் முறையாக ஆயில் எடுக்கணும் போதும், பக்கத்தில் லோக்கலில் இருக்கிற கம்பெனிலாம் எடுக்கக்கூடாது, லோக்கலில் இருக்கிற கம்பெனிலாம் அவங்க பாட்டு ஆத்தரைஸ்டு இல்லாமல்
வீட்டில் எப்படி தண்ணி எடுக்கிறோமோ போர் எடுக்கிறோமோ அது மாதிரி குரூட் ஆயில் எடுத்து அவங்க இஷ்டத்துக்கு சேல்ஸ் பண்ணுறதான். அந்த மாதிரி சுத்திகரிப்பு ஆலைகள்லாம் வந்து டோட்டலாக தடை விதிச்சுன்றமாக சொல்லியிருக்காங்க. ஸ்வீடனில் நேற்று தாங்க ஒரு 15 பேர்த்த வந்து சந்தேகத்துக்கு படுற மாதிரி குரானை எரிக்கக்கூடிய நபர்களும் கைது பண்ணாங்கல்ல, என்ன கைது பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள் பாருங்கள். நேற்று ஈராக்லேருந்து வந்த ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட ஈராக் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கிற ஒரு ஆள், அங்கே ஸ்வீடனுடைய சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கிற அவர் திடீர்னு நேற்று எரிச்சிட்டார் புனித நூலான குரானை. எரிச்சதுனால என்ன ஆச்சுன்னா நேற்று தான் கலவர பூமி ஆயிடுச்சு ஸ்வீடனில். அப்படி அங்கங்கே எல்லாம் பற்றி எரிய ஆரம்பிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அங்கே இருக்கிற மக்கள் நேற்று ஸ்வீடனே வந்து ஒரு கலோபுரம் ஆயிடுச்சு. அந்த கலோபுரத்துக்கான வீடியோ பதிவுகளோடு பார்க்குறீங்க. இந்த கலோபுரத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்கு. அந்த எரித்திரியானுடைய அகதிகள் இருக்காங்களே, அந்த எரித்திரியான அகதிகள் அப்படி ஒவ்வொரு நாடாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நேற்று பாருங்கள் கனடாவுக்குள்ளார், கனடாவுக்குள்ளார வந்து பெரிய விதமான தாக்கல் நடத்திருக்கிறாங்க. கல் எடுத்து அடிக்கிறது மீதி எல்லாம் அடிக்கிறது பெரிய அளவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஜெர்மனியில் தொடங்கி இந்த பக்கம் இஸ்ரேலில் ஒரு பக்கம் தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. யூரோப் யூனியனில் ஃப்ரான்ஸில் ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு சாணோட ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய தாக்கத்தை தொடர்ந்து இப்போ கனடாவுக்குள்ள போயிட்டு எரித்ரியாவுடைய அகதிகள் வந்து பெரிய அளவுக்கு தாக்கம் நடத்தியிருக்காங்க. அசர்பைசானை எதிர்கொள்வதற்காக ஆர்மீனியா தனது எல்லை பகுதியில் இராணுவங்களை குவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் திடீர்னு அந்த வாகனங்கள் பார்த்தோன்னா ஒரு புதிய சிம்பிளோட வளம் வந்துட்டு இருக்குதான். ஏவை தலைகீழே போட்டிருக்காங்களாம். திடீர்னு என்னடா இந்த சிம்பிளை ஏவை தலைகீழே போட்டிருக்காங்க. தொலை தூரத்தில் பார்த்தா ஏவை கரெக்டாக தெரியாதா இல்லை எதுக்காக போட்டான் தெரியல. இந்த சிம்பிளோட வளம் வந்துட்டுருக்கான். லாஸ்ட் ஃபைனல் இந்த வீடியோவோட நிறைவு பகுதிங்க. நிறைவு பகுதியில் ரெண்டு விஷயத்தை குறிப்பிடலாம். மொதல் விஷயம் என்னென்னா, பைடன் அவர்கள் இருக்கிறார்ல, நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் செய்தியாளர்கள் ஒரு சில க்வெஸ்சன்லாம் கேட்டால் நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்கிறேன் போகலாம் வந்து கம்முன்னு போயிடறாராம், காதையே கேட்காத மாதிரி போயிடறாராம். அதனால் பைடனில் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய எம்பிக்கள் வந்து இப்போ கோரிக்கை முன் வச்சுருக்காங்க, தயவு செய்து கட்சி மானத்தை வாங்காதீங்க, 50 வயசுக்கு மேலே இருந்தால் ஒரு பசில் டெஸ்ட்டு மாதிரி வச்சிடலாம், நம்ம பசில் டெஸ்ட்டில் வந்து யார் யாரெல்லாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் கட்சியில் வச்சுக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி விட்டுடலாம். அது இப்போ இருக்கிற நான் குறை சொல்லலன்னு நினைக்காதீங்க. பைடன்லாம் வந்து எங்கே இருக்கிறாரு, என்னந்து பேசுகிறாருன்னு சுயநினைவே இல்லாத அளவுக்குலாம் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தயவு செய்து இருக்காதிங்க. நம்ம கட்சிக்கு தான் அவமான வெளிநாட்டில் சிரிக்கிறாங்கன்ற அளவுக்கு தனது வேதனையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.